ரைட், இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே வருவோம். இன்றைக்கு நாங்கள் அலகு எட்டு சாரி அலகு எட்டு அங்கிகளின் சிறப்பியல்புகள் அந்த பாடத்துக்கள் இருக்கிற கேள்விகள் பார்க்கலாம். இல்லை, முதலாவது கேள்வியை பாருங்க. உயிரங்கியின் சிறப்பியல்பு அல்லாதது என்று கேட்டிருக்கோம். சரியா, உயிரங்கியின் சிறப்பியல்பு அல்லாதது. அப்போ எங்களுக்கு உயிரங்கின்ற சிறப்பியல்புகள் என்று சொல்லி கொஞ்சம் படிச்சிருப்போம். சரியா, உயிர் இல்லாத கூறுகள்ல இருந்து உயிர் உள்ள கூறுகளை வேறுபடுத்துற சிறப்பியல்புகள், ஏழு சிறப்பியல்புகள் வந்து பார்த்து. சரி, அந்த சிறப்பியல்புகள் என்று பார்க்க கொண்டு வந்து போசனை, அது மாதிரி அடுத்தது போசனை என்று சொன்னா தனக்கு தேவையான சக்தி, சக்தி தேவைக்காக பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ற செயல்முறை தான் போசனை என்று சொல்றோம். அதே மாதிரி அந்த பெற்றுக்கொள்ற பதார்த்தங்களை பயன்படுத்தி சக்தியை உற்பத்தி செய்யற செயல்முறைக்கு பெயர் சுவாசம் என்று சொல்றோம். அதே மாதிரி அடுத்தது வந்து உறுத்துணர்ச்சியும் இயப்பாகும். அதாவது புறச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அகச்சூழலை வச்சிருக்கிற தன்மை, உறுத்துணர்ச்சியும் அதாவது தூண்டலுக்கு துலங்களை காட்டக்கூடிய தன்மை, அதன் சொல்றோம் உறுத்துணர்ச்சியும் இயப்பாகும். அடுத்தது வந்து கழிவாய், அனுசேவ பதார்த்தங்கள், அனுசேவ செயற்பாடுகள்ல வந்து உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்கள் தோற்றுவிக்கப்படுது, அதை வந்து வெளியேற்ற செயற்பாடு தான் கழிவாற்று சொல்லும். அதே மாதிரி அடுத்தது வந்து அசைவ காட்டக்கூடிய மாதிரி இருக்கு, தாவரம்னு சொல்லிக்க அதுல வந்து ஒரு பகுதி அசையக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி விலங்குகள்னு சொல்லிக்க அதன் முழு உடலும் வந்து அசையக்கூடிய மாதிரி இருக்கும், மற்றது பகுதிகளும் அசையக்கூடிய மாதிரி இருக்கும். முழு உடல் அசையக அங்க வந்து நாங்கள் இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அது மாதிரி அடுத்த இயல்பு வந்து இனப்பெருக்கம். சரி, இனப்பெருக்கம் என்று சொல்லிக்க தன்னுடைய அந்த அங்கி கூட்டத்தின் நிலவுகைய உறுதிப்படுத்துறதுக்காக புதிய சந்ததிகளை தோற்றுவிக்கிறது தான் இனப்பெருக்கம் என்று சொல்ல. மற்றது வந்து வளர்ச்சியும் விருத்தி. சரி, அதுல வளர்ச்சி என்றதை பார்த்தோம்னு சொன்னா உலர் திணிவில் ஏற்படக்கூடிய மீளாத அதிகரிப்பு தான் நாங்கள் வளர்ச்சின்னு சொல்றோம். அதே மாதிரி கலங்கள்ட சிக்கத்தன்மை அதிகரிக்கிறது தான் விருத்தின்னு சொல்றோம். சரி, அப்ப இந்த இவ்வளவு இயல்புகளும் வந்து உயிரங்கிகள் கொண்டிருக்கிற சிறப்பியல்பு, அதாவது உயிர் இல்லாத பொருட்கள்ல உயிரற்ற கூறுகள்ல இருந்து உயிருள்ள கூறுகளை வேறுபடுத்துறதுக்கு உதவுற ஏழு சிறப்பியல். சரியா, போசன, சுவாசம், உறுத்துணர்ச்சி மியப்பாக்கமும், கழிவகற்றல், அசைவு, அதே மாதிரி இனப்பெருக்கம், மற்றது வந்து வளர்ச்சியும் இருக்கு. இங்க கேட்ட கல்வி பாத்தீங்கன்னு சொன்னா உயிரங்கியின் சிறப்பியல்பு அல்லாதது, பொருத்தமான விட வந்து உருமாற்று. சரியா, மிச்சம் எல்லாம் வந்து உயிரங்கின்ற சிறப்பியல்பா இருக்கு. போசனைன்றது உயிரங்கின்ற சிறப்பியல்பு, இனப்பெருக்கம், சுவாசம், இதுகள் எல்லாம் உயிரங்கின்ற சிறப்பியல்பா இருக்கும். இங்க உருமாற்றம் மாத்திரம்தான் உயிரங்கின்ற சிறப்பியல்பு அல்லாதது. அது மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் விலங்குகளில் காணப்படும் கலங்களுள் ஒன்று. சரியா, விலங்குகளில் காணப்படும் கலங்களுள் ஒன்று. இங்க பார்த்தோம்னு சொன்னால் கால் கலம் வந்து நீரையும் கனிவுப்பையும் கொண்டு செல்றதுக்காக தாவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு கலவகையா இருக்கு. அது மாதிரி உரிய கலம்னு சொல்லி உணவை கொண்டு செல்றதுக்காக தாவரங்கள்ல உள்ளதுதான் உரியவன் சொல், உணவை கொண்டு செல்வது. உணவுன்னு சொல்லிக்க அது கடத்தப்படுற பிரதான வடிவமங்களை தெரிஞ்சிருக்க வேணும். என்னன்னு சொன்னால் சுக்ரோஸ். சரியா, சுக்ரோஸ் வடிவத்துலதான் கடத்தப்படுது. அப்ப அதை கடத்துறதுக்கான உறுப்பு தான் உரிய கலம். அது காவற்கலம்னு சொல்றது வந்து இலைவாய்களுக்கு, இலைவாய்களை சூழ உள்ள ஒரு கட்டம், தாவரங்கள்ல வாயு பரிமாற்றத்துக்காக இருக்கிற ஒரு அமைப்பு தான் இலைவாய்னு சொல்றோம். அந்த இலைவாயை சூழ உள்ள அந்த கட்டமைப்பு தான் காவற்கலம்னு சொல்றோம். சரியா, அதுவும் வந்து தாவரக்கலத்துல உள்ளது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்பு கலம் மாத்திரம்தான் விலங்குகள்ல காணப்படக்கூடிய ஒரு கலம். அடுத்த மூன்றாவது பாருங்க, குறித்த தொழிலை ஆற்றுவதற்கான கல கூட்டம். சரி, இதுல வந்து தந்திருக்கிறது வந்து அங்கிகள ஒழுங்கமைப்பு மட்டம் தந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆகலம் அடிப்படையான கட்டமைப்புக்கு வந்து கலம். சரி, அங்கிகள கட்டமைப்புக்கும் தொழிற்பாட்டுக்கும் உரியதுமான அடிப்படையிலாக வந்து நாங்க கலம் என்று சொல்றோம்.
இப்ப குறிப்பிட்ட தொழில் இல்லாட்டி தொழில்களை ஆற்றுறதுக்காக சிரத்தல் அடைந்த கலங்களை கொண்ட கூட்டத்தை தான் நாங்கள் எளியமன் சொல்றோம். சரி, எளியமண்டா அதுல வந்து கலக்கூட்டங்கள் இருக்கு, கலக்கூட்டங்கள் கலை சேர்ந்ததுதான் எளியம். குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்யறதுக்கு பொறுப்பா இருக்கு, இல்லாட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்யறதுக்கு பொறுப்பா இருக்கு. அது மாதிரி எளியங்கள் பல சேர்ந்து உருவாகிறது வந்து அங்கம்னு சொல்றோம். அங்கம் பல சேர்ந்து தொகுதி வந்து உருவாகுது, தொகுதி பல சேர்ந்து உருவாகிறது தான் அங்கியா இருக்கு. சரி, அங்கியன்னு சொல்லுங்க, அதுல தாவரமோ விலங்கோ அல்லது ஒரு நுண்ணங்கியோ வரும். தொகுதின்னு சொல்லுங்க, சுவாச தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, சமிபாட்டு தொகுதி, இனப்பெருக தொகுதி, இந்த மாதிரியான தொகுதிகள் வரும். ஒவ்வொரு தொகுதியும் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கங்களால ஆக்கப்பட்டதே இருக்கும். சமிபாட்டு தொகுதின்னு சொல்லுங்க, இறப்பை, களம், வாய்க்குழி, அந்த மாதிரி அங்கங்கள் பல சேர்ந்து உருவாகி இருக்கு. இளியம்னு சொல்லுங்க, தசை இளியங்கள், மேலணி இளியம், நரம்பு இளியம். அதே மாதிரி தாவரம் எடுத்தோம்னு சொன்னால் தாவரங்களின் நிறைய இளியங்கள் இருக்கு. எளிய நிலை இளியம் சொல்லிக்க, அதுல புடைக்கலவிளியம், ஒட்டுக்கலவிளியம், வல்லுறு கலவிளியம், இந்த மாதிரியான இளியங்கள் வந்து இருக்கு. சரி, இதுகள் எல்லாம் உருவாகிற அடிப்படை கட்டமைப்பு எதென்று பார்த்தோம்னு சொன்னா கலமா இருக்கு. சரி, இதைத்தான் நாங்கள் அங்கீகள ஒழுங்கமைப்பு மட்டும்னு சொல்லுவோம். அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டும். இப்ப குறித்த தொழிலை ஆற்றுவதற்கான கலக்கூட்டம்னு சொல்லுங்க, அதுக்கு வந்து பொருத்தமான விட கிளியம். கலக்கூட்டம், கலங்கள் கலை சேர்ந்த கூட்டத்தை தான் இளியமன் சொல்றோம். அடுத்த நாலாவது காரணம், ஒளித்தோப்புக்கு தேவையற்ற காரணி. எது பிள்ளைகள் ஒளித்தோப்புக்கு தேவையற்ற காரணி? சரி, ஒட்சன் பக்க விளை பொருளா வெளியிடப்படுது, ஒளித்தோப்புக்கு தேவையற்ற ஒரு காரணியா இருக்கு. சரி, ஒளித்தோப்புக்கு மூலப்பொருள்னு சொல்லிக்க, காபனீர் ஒக்சைட்டும் அதே மாதிரி நீரும் வந்து மூலப்பொருளா இருக்கும். புறச்சூழல் இருந்து சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளும். பச்சை முள்ள தாவரங்களை நடக்கும் நடந்து தோற்றுவிக்கப்படுறதுதான் குளுக்கோஸா இருக்கும். C6H12O6. அதே மாதிரி அங்கால ஆக்சிஜன் பக்க விளை பொருளாக ஆக்சிஜன் வெளியிடப்படுது. தேவையான மூலப்பொருள் என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த நாலு. சரி, அதாவது காபனீர் ஒக்சைட், நீர், அதே மாதிரி சூரியொளி, பச்சையம். இங்க காபனீர் ஒக்சைடு நீரும் வந்து காபனீர் ஒக்சைட் நீர் அதே மாதிரி பச்சையத்தை வந்து நாங்க சொல்லுவோம் காபனீர் ஒக்சைட், நீர், சூரியொளி, இந்த மூண்டையும் வந்து சொல்லுவோம் புறக்காரணி. அதாவது வெளிச்சூழல்ல இருந்து தாவரத்துக்கு கிடைக்கும். காவனி ரோட் சைடுன்னு சொல்லிக்க வளிமண்டலத்திலிருந்து கிடைக்க போகுது. நீரன் சொல்லிக்க நீராவி, நீரன் சொல்லிக்க என்ன மண்ணுக்குள்ள இருந்து கிடைக்க போகுது. அது மாதிரி சூரிய ஒளியும் வெளியில இருந்து கிடைக்க போகுது. பச்சையம்ன்றது வந்து தாவரத்துக்கு உள்ளுக்குள்ள காணப்படக்கூடிய ஒரு பாவம், அதால் அதை நாங்கள் அகக்காரணியன்னு சொல்றோம். மற்றது எல்லாத்தையும் இந்த காவனி ரோட் சைட், நீர், சூரியஒளி, இதெல்லாம் வெளியில இருந்து கிடைக்கிறபடியால புறக்காரணியன்னு சொல்றோம். சரிங்க, முதலாவதா தோன்ற விளைபொருள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குளுக்கோஸ். அதே மாதிரி பகுதியாக ஆக்சிஜன் வெளிவிடப்படுது. சரி, ஒளித்தோப்புக்கு தேவையற்ற காரணி என்று கேட்டபடியால பொருத்தமான விட ஆக்சிஜன். அது மாதிரி அடுத்தது வேறங்க, ஒளித்தற்போசணி அல்லாத அங்கு. சரி, ஒளித்தற்போசணி அல்லாத அங்கு. இப்ப இதை நாங்கள் பிரிக்கிறது போசணி அடிப்படையா வச்சுதான் பிரிக்கிறோம். சரி, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது போசணி என்ற எங்களுக்கு என்னன்னு தெரிய வேணும்.
சரியா போசனையான்னு சொல்லுங்க அங்கிகளில் உயிர் நிலவுகைக்காண்டி சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ற ஒரு செயன்முறையை தான் போசனையான்னு சொல்றோம். அங்கிகளில் உயிர் செயன்முறைக்காக சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ற செயன்முறையை தான் போசனையான்னு சொல்றோம். ரெண்டு வகையான போசனை இருக்கு, தட் போசனை அடுத்த பிரபோசனை. சரி, இதெல்லாம் சின்ன வயசுல படிச்ச விஷயங்கள்லாம். தற்போசனை, மற்றது வந்து பிரபோசனை. சரியா, தற்போசனையான்னு சொல்லிக்க அதுக்குள்ள வந்து நாங்கள் உணவை தாமாக உற்பத்தி செய்யக்கூடிய அங்கிகளை தான் தற்போசனையான்னு சொல்லுவோம். அது மாதிரி பிரபோசனையான்னு சொல்ல இன்னொரு அங்கியில தங்கி வாழும். சரியா, பிரபோசனையாண்டா இன்னொரு அங்கி தயார் செய்யற உணவில இருந்து உணவில தங்கி வாழக்கூடியதான் நாங்கள் பிரபோசனையான்னு சொல்றோம். தற்போசனையாண்டா தனக்கு தேவையான உணவை தானே தோக்கக்கூடியதா இருக்கு. இந்த தற்போசனையில பாத்தீங்கன்னு சொன்னாலும் ரெண்டு வகையான தற்போசனைகள் இருக்கு. ஒன்று வந்து ஒளி தற்போசனை, அதாவது உணவு தயாரிக்கிறதுக்கா சூரிய ஒளியை நம்பி இருக்கிறவர்கள் தான் ஒளி தற்போசனைன்னு சொல்றோம். அடுத்த வந்து ரசாயன தற்போசனை. சரியா, ரசாயன தற்போசனைன்னு சொன்னா ரசாயன தாக்கங்களை பயன்படுத்தி அதுல இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். ஒளி தற்போசனைன்னு சொன்னா சூரிய ஒளியில இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுது. ரசாயன தற்போசனின்னு சொன்னா ரசாயன தாக்கங்கள் மூலமா சக்தியை பெற்றுக்கொள்ளும். சரி, ஒளி தற்போசனின்னு சொல்லிக்க நாங்கள் பச்சையத்தை கொண்ட தாவரங்கள், அதாவது பச்சை நிற தாவரங்கள் எல்லாமே ஒளி தற்போசனிகளா இருக்கு. அது மாதிரி ரசாயன தற்போசனின்னு சொல்லிக்க அந்த ரசாயன தோப்பு பாக்டீரியாக்கள் வந்து இதுக்குள்ள பாக்டீரியாவில சில வகையான ரசாயன தொகுப்பு பாக்டீரியா. அது மாதிரி பிரபோசனின்னு சொன்னால் பிற அங்கிகள்ல இருக்கக்கூடிய சேதன பதார்த்தத்தையோ இல்லாடி அந்த தாவரத்தையோ தமது உணவு தேவைக்காக பயன்படுத்துறதை நாங்க பிரபோசனிகள் சொல்றோம். அப்ப இதுல பாருங்க, ஒளி தற்போசனி அல்லாத அங்கிதான் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இங்க குப்பை மேனி வந்து தனக்கு தேவையான உணவை தானே தொகுத்துக்கொள்ளும். ஐதர் இல்லாமல் அப்படித்தான், மாவும் அப்படித்தான். இதுல குருவிச்சையை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒளித்தோப்பு மூலம் சுயமாக உணவு உற்பத்தி செய்யாது, இன்னொரு தாவரத்தில் இருந்தால் உணவை பெற்றுக்கொள்ள போகும். சரியா, குருவிச்சைன்றது இன்னொரு தாவரத்தின் மூலமா தான் தனக்கு தேவையான சக்தியை வந்து பெற்றுக்கொள்ள போறாரு. அப்ப இன்னொரு அங்கியில தங்கி இருக்கிறபடியால இவரை வந்து நாங்கள் தற்போசனி என்ற பிரிவுக்குள்ள வந்து அடக்க மாட்டோம். சரி, அப்போ ஒளி தற்போசனி அல்லாத அங்கி என்று கேட்டால் குருவிச்சை. ரைட், அதே மாதிரி ஆறாவது கான்செப்ட் வந்து பார்ப்போம் இல்லையா. வளிமண்டலத்தில் உள்ள காபனீர் ஆக்சைடை உறிஞ்சும் பதார்த்தம். சரியா, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட் அல்லது சோடியம் ஹைட்ரோக்சைட் தான் வளிமண்டலத்தில் உள்ள காபனீர் ஆக்சைட்டை அகத்துறிஞ்சக்கூடிய பதார்த்தமா இருக்கு. அதே மாதிரி கால்சியம் குளோரைட் வந்து பிள்ளைகள் என்ன செய்யும், என்ன தேவைக்காக பயன்படுத்துவோம். இரும்பு துருப்பிடித்தல அந்த தாக்கங்களை பார்த்தனாங்க. சரியா, நீராவி ஆத்துறிஞ்சதான் கால்சியம் குளோரைட் இல்லாடி சிலிக்கா ஜெல் தொழிற்பாங்க. அது மாதிரி பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட் அல்லது சோடியம் ஹைட்ரோக்சைட் வந்து வளிமண்டலத்தில் உள்ள காபனீர் ஆக்சைடா ஆத்துருச்சு. கால்சியம் குளோரைட்னு சொல்லி அது வந்து வளிமண்டலத்தில் உள்ள நீராவி ஆத்துருஞ்சுற தொழிற்பாட்டை செய்வார். அது மாதிரி ஏழாவது பாருங்க, அருகில் உள்ள உருவின் அசைவு வகை. சரி, ஒரு சாடி தாவரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, அது ஜன்னல் உள்ள பக்கத்தை நோக்கி அசைவை காட்டு.
சரியா இது பிள்ளைகள் என்ன என்ன வகையான அசைவா இருக்கு? சரியா, ஒளி வார பக்கமா அசைவை காட்டுற, அப்ப நேர் ஒளி திருப்ப அசைவா இருக்கு. அடுத்த வருங்க இதுல அங்கீகள்னா கழிவு அல்லாதது. சரி, இதுல பார்த்தவன் சொன்னா சுவாச பை மூலமா வெளியேற்றப்படுற வெளிச்சுவாச வழி, அதுல காபனீர் ஆக்சைடு நீராவி இருக்கும், அது வந்து ஒரு கழிவாக இருக்குது. அது மாதிரி எங்களோட தோல் மூலமா வெளியேற்றப்படுற வியர்வையும் வந்து ஒரு கழிவு. சிறுநீரகங்கள் மூலமா சிறுநீர் வெளியேற்றப்படுது, அதுவும் வந்து ஒரு கழிவா இருக்கும். மற்றது வந்து மலமன்றது வந்து ஒரு கழிவில். சரி, அதுல வந்து போசணி அடையாத பதார்த்தங்கள், அதுவும் பித்த நிற பொருட்களும் இருக்கிறதால மலத்தை வந்து நாங்க ஒரு கழிவு பொருளாக கருத மாட்டோம். அப்ப கழிவு அல்லாதது பொருத்தமான விட நாளம். சரியா, மற்றும்படி இந்த வெளிச்சுவாச வழி, வியர்வை, சிறுநீர் எல்லாமே கழிவாக இருக்கு. அதை அகற்ற கழிவங்கங்கள் என்று கேட்க, சுவாசப்பை மூலமா வழியும், தோல் மூலமா வியர்வை வெளியேற்றப்படுது, அது மாதிரி சிறுநீர் வந்து சிறுநீரகங்கள் மூலமா வெளியேற்றப்படும். அடுத்த வருங்க வைரஸ் தொடர்பான கூற்றுக்கள் பிழையானது. சரி, அப்ப இதுல பார்த்தவன் சொன்னா முதலாவது பாருங்க டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ காணப்படும், அது என்ன பிள்ளைகள்? சரியா பிள்ளையா? சரி சரி, என்ன டிஎன்ஏ சில வகை வைரஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்என்ஏயும் அந்த பாரம்பரிய பதார்த்தமாக இருக்கும், ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்த பாருங்க உயிர் உள்ளவற்றுள் மாத்திரம் வாழும், இது சரியா? சரி, சாதாரண உயிரற்றதா பாலிங்க நிலையில இருக்கும், உயிர் உள்ளதுல மாத்திரம் தொழிற்பாடுகளை ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கும், அதுவும் வந்து சரி. அடுத்த இனப்பெருக்கம் செய்யும், சரி சரி, இனப்பெருக்கம் செய்யும்ன்றது சரி, ஆனா உயிர் உள்ள கலங்கள்ல மாத்திரம்தான் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வேறங்க ஒளி நுணுக்காட்டிக்குரிய, இது சரியா? இது பிள்ளை என்ன, அதாவது வைரஸ் நல்ல பெருமன் குறைவென்றபடியால நாங்க இலத்திர நுணுக்காட்டியை பயன்படுத்தான் பார்க்கலாம். சரி, இலத்திர நுணுக்காட்டி மூலமாக வைரஸ் அவதானிக்கலாம். அவை பொருத்தமற்ற கூற்று வந்து நாலாவது. சரி, வைரஸை வந்து நாங்க ஒளி நுணுக்காட்டியால அவதானிக்க இல்லாத இலத்திர நுணுக்காட்டி மூலமாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்ற வந்து வைரஸை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு கல ஒழுங்கமைப்பு வந்து இருக்காது. மாரி அடுத்தது பாருங்க பின்வருவனவற்றுள் வைரஸால் ஏற்படாத நோய்கள். சரியா, இது வரும் பிள்ளைகள் வைரஸால் ஏற்படாத நோய் காசநோய். சரி, அதுல தடிமன் என்றது வைரஸால் ஏற்படுறது, எய்ட்ஸ் என்றது வைரஸால் ஏற்படக்கூடிய நோய் ஹெச்ஐவியன், அது மாதிரி காசநோய் என்றது பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். சரியா, காசநோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படுற நோய். இன்ஃபுளுவன்சான்றதும் வைரஸ் தான், சளிச்சுரம்னு சொல்லும், சளிச்சுரம் இல்லாட்டி பிடிச்சுரம்னு சொல்றது, அதுவும் வந்து வைரஸால் ஏற்படுற நோய். காசநோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படுற நோய், இதுல கேட்டது வைரஸால் ஏற்படாத நோய்னு சொல்லிக்க காசநோய் தான். சரியா, காசநோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அடுத்த வருங்க கலங்களுக்கு தேவையான சக்தி பிறப்பிக்கப்படும் செயல்முறை என்ன பிள்ளைகள் வரும்? சக்தி பிறப்பிக்கப்படுற செயல்முறை
சக்தி பிராபிக்கப்படுற செயல்முறை சுவாசம். சரியா, போசனைன்னு சொல்லிக்க சக்தியும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ற செயல்முறை தான் போசனை. அதை பயன்படுத்தி சக்தியை உற்பத்தி செய்யறது வந்து சுவாசம். சரியா, சக்தி பிராபிக்கப்படுகின்ற செயல்முறை என்று கேட்டால் அது வந்து சுவாசம். சரி, எங்களுக்கு கிடைக்கிற போசன பதார்த்தங்களை பெற்று அதுல இருந்து சக்தியை உற்பத்தி செய்யற செயல்முறை வந்து சுவாசமா இருக்கு. அடுத்த பாருங்க 12வது, கழிவங்கமாக தொழிற்படுவோம். சரி, எது முதலாவத கேட்ட கேள்விதான், சிறுநீரகம் ஒரு கழிவங்கம், தோலும் வந்து வியர்வையை வெளியேற்ற கழிவங்கம், சுவாசப்பையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கழிவங்கம், இடப்பை என்றது அதுக்குள்ளாடங்குறது. சரியா, இடப்பை என்றது தனியா தற்காலிகமாக உணவை சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. சரி, இதை வந்து நாங்க கழிவங்கமாக கருத மாட்டோம். கழிவங்கம் சொல்லி சிறுநீரகம், தோல், சுவாசப்பை மற்றும் இறப்பை வந்து கழிவங்கமாக இருக்க பொருத்தமான விட ஏசி. பதிமூன்றாவது கேள்வியும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் பார்த்த கேள்வி தான். உணவு அங்கிகளின் உணவு அங்கிகளின் உயிர்கலங்களினுள் சக்தியாக மாற்றப்படும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? சரியா, சக்தியாக மாற்றப்படுகின்ற செயல்முறைன்னு சொல்லிக்க அது வந்து கலச்சுவாசம். சரியா, குளுக்கோஸ் ஒட்சனால் உடைக்கப்பட்டு அங்க சக்தி உற்பத்தி செய்யற செயல்முறை வந்து கலச்சுவாசமா இருக்கு. சரி, 14வது பாருங்க, தூண்டல் தொடர்பான சரியான கூற்று. சரி, இதுல ஒன்றா பாப்போம், உடலின் அகச்சூழலை மாறாது பேணல். உடலின் அகச்சூழலை மாறாது பேணல் என்ற செயற்பாட்டை, சரி, அதாவது புறச்சூழல மாற்றம் நடந்தாலும் அகச்சூழலை மாறாது பேணக்கூடிய செயற்பாட்டை என்ன சொல்லுவோம்? அது மாதிரி அடுத்தது பாருங்க, புறச்சூழல் அல்லது அகச்சூழல் ஏற்படும் மாற்றம். சரி, அவர் என்னன்னு சொல்லுவோம்? புறச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றம் சொன்னா ஒரு பொருள் வீட்ட சமைக்கிற வாசனை வந்து எங்களுக்கு வருது, இல்லாட்டி வந்து என்ன ஒரு பக்கத்துல ஒரு பட்டாசு வெடிக்கிற சத்தம் வந்து எங்களுக்கு இருக்குதுண்டா, அது வந்து ஒரு புறச்சூழல் ஏற்படுற மாற்றம். சரி, அந்த மாற்றங்களை என்னென்று சொல்லி சொல்லுவோம்? தூண்டல். தூண்டல் என்ன? புறச்சூழல் அல்லது அகச்சூழல் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்க தூண்டல்ன்னு சொல்லப்போம். அதே மாதிரி துலங்களை காட்டக்கூடிய அளவு செறிவுடைய புறச்சூழல் அல்லது அகச்சூழல் ஏற்படுகின்ற மாற்றம். ரைட், இப்ப எங்களுக்கு ஏற்படுற தூண்டலுக்கு துலங்களை காட்டக்கூடிய அந்த மாற்றத்தை, துலங்களை காட்டக்கூடிய அந்த ஆற்றலை வந்து என்னன்னு சொல்லுவோம்?
அதாவது அகப்புற சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்படுற தூண்டல்களுக்கு ஏற்ற மாதிரியான துலங்களை காட்டக்கூடிய ஆற்றலை என்னன்னு சொல்லு. உறுத்துணர்ச்சி. சரி, உறுத்துணர்ச்சி. அது மாதிரி துலங்களை காட்டும் போது பல்வேறு அங்கங்களிடையே ஏற்படும் மாற்றம். சரி, அதை பற்றி முதலே சொல்றானே, என்ன ஒரு நூலை வந்து ஊசியில பொறுக்கிக்க, என்ன அங்க வந்து நாங்க கை வேலை செய்ய வேணும், கையில உள்ள தசைகள் வந்து, கையில உள்ள தசைகள், கட்டசைகள் இதெல்லாம் ஒருமிக்க செயற்பாட்டை தான் நாங்கள் அந்த ஊசியில வந்து அந்த நூலை வந்து சரியாக பொருத்தக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப பல்வேறு அங்கங்கள் துலங்களுண்ட காட்டேக பல்வேறு அங்கங்கள்ல ஏற்படுகின்ற அந்த மாற்றம் இல்லாடி ஒத்துழைப்பை தான் நாங்க ஏ பார்க்கணும்னு சொல்றோம். சரி, அப்ப இதுல கேட்டது வந்து தூண்டல் தொடர்பான சரியான கூற்று. இப்ப தூண்டல் தொடர்பான சரியான கூற்றுன்னா புறச்சூழல் அல்லது அகச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் தூண்டல்னு சொல்றோம். பொருத்தமான விட வந்து செண்டாகும். சரி, மற்றது புறச்சூழல் மாறினாலும் அகச்சூழலை மாறாதிருக்கக்கூடிய நிலைமையை வந்து ஒரு சீர்த்தடன்லேன்னு சொல்றோம். துலங்களை காட்டக்கூடிய அளவுக்கு செறிவுடைய புறச்சூழல் அகச்சூழல் ஏற்படுகின்ற மாற்றம், அதாவது துலங்களை காட்டக்கூடிய ஆற்றல். சரியா, புறச்சூழல் அகச்சூழல்ல பெறப்படுகின்ற அந்த தூண்டல்களுக்கு ஏற்ற விதத்துல துலங்களை காட்டக்கூடிய ஆற்றலத்தை நாங்கள் உறுத்துணர்ச்சின்னு சொல்றோம். மற்ற ஒரு துலங்களை காட்டேக்க பல்வேறுபட்ட அங்கங்களுக்கு இடையிலான மாற்றம் அதைத்தான் நாங்கள் இயே பார்க்கணும்னு சொல்றோம். இப்ப அடுத்த 15 பாருங்க, இந்த சொன்ன விஷயங்கள் இதால நோட் பண்ணி வைங்க. 15வது கேள்விய பாருங்க, மீளாத வகையில் கலங்களின் பருமனில் அதிகரித்தல். சரியா, மீளாத வகையில் கலங்களின் பருமனில் அதிகரித்தல். அடுத்தது கலப்பிரிவு மூலம் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். சரி, எண்ணிக்கை அதிகரித்தல், இந்த மாதிரியான செயற்பாடுகள் வந்து குறிப்பது, இந்த மாதிரியான கலங்களினுடைய செயற்பாடுகள் வந்து குறிப்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். வளர்ச்சியும் விருத்தியும். வளர்ச்சியும் விருத்தி. சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன இந்த வளர்ச்சி விருத்தி என்ற விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வளர்ச்சி சொல்லிக்க ஒரு தனிக்கல அங்கில வந்து கலத்தின் பருமனில அல்லது திணிவில வந்து மீள முடியாத ஒரு அதிகரிப்பை தான் நாங்க வளர்ச்சின்னு சொல்றோம். அத மாதிரி விருத்தின்னு சொல்லிக்க அங்கீகள் அந்த கலங்கள் சிக்கத்தன்மையில ஏற்படுகின்ற அதிகரிப்பு, அதன் விருத்தின்னு சொல்றோம். அது மாதிரி கல வளர்ச்சின்னு சொல்லிக்க ஒரு உயிர்கலம் ஒன்றில நடக்கக்கூடிய உலர் திணிவில் ஏற்படக்கூடிய மீளாத அதிகரிப்பை தான் நாங்கள் கல வளர்ச்சின்னு சொல்றோம். சரியா, வளர்ச்சின்னு சொல்லிக்க தனிக்கல அங்கில கலத்தின் பருமன்ல, சரி, அல்லது கனவளவில் அதிகரிப்பு ஏற்படுறதை நாங்கள் வளர்ச்சி என்று சொல்றோம் சாதாரண. விருத்தியன்னு சொல்லிக்க தனிக்கல அங்கிகள்னா அந்த கலங்கள்ல சிக்கத்தன்மை அதிகரிக்கிறது நாங்கள் விருத்தியன்னு சொல்றோம். கல வளர்ச்சி என்று சொல்லிக்க அந்த கலங்கள் இந்த உயிர்கலம் ஒன்று உலர் திணிவில் ஏற்படக்கூடிய மீளாத அதிகரிப்பு. சரியா, உலர் திணிவில் ஏற்படக்கூடிய மீளாத அதிகரிப்பு தான் நாங்கள் கல வளர்ச்சி என்று சொல்றோம். இந்த வளர்ச்சி விருத்தி மூன்று படிமுறைகள் மூலமா நடக்குது. வளர்ச்சியும் விருத்தியும் மூன்று படிமுறைகள் மூலமா நடக்குது. ஒன்று வந்து மீளாத வகையில கலங்கள் வந்து பெருமன்ல அதிகரிக்கும். சரியா, மீளாத வகையில கலங்கள் பெருமன்ல அதிகரிக்கிற சேர்ப்போம். அடுத்தது வந்து கலப்பிரிவு மூலமா கலங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். ஒன்று பெருமன்ல அதிகரிக்கும், அடுத்தது வந்து கலப்பிரிவு மூலமா கலங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அடுத்து வந்து கலங்கள் வியத்தம் அடையுது. சரியா, மூன்றாவது செயற்பாடு கலங்கள் வியத்தம் அடையுது. இதுகள் எல்லாம் நடக்கிற செயற்பாடு தான் நாங்க சொல்லுவோம் வளர்ச்சியும் விருத்தியும் சொல்லுவோம். சரி, அப்ப இந்த வளர்ச்சியும் விருத்தியும்ன்றது மூன்று படிமுறைகள் மூலமா நடக்கும். ஒன்று வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு, மீளாத வகையில கலங்கள்ல பெருமன் அதிகரிக்கிறது. இரண்டாவது வந்து கலப்பிரிவு மூலமா கலங்கள்ல எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அது மாதிரி மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கலங்கள் வியத்தம் அடைகிறது.
கலவியது. அடுத்த பதினாறாவது இறங்கும். வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்த இதை ஏற்கனவே பார்த்துட்டு நாங்கள். கலம், இளியம், அங்கம், இதுக்குள்ள என்ன வரும் பிள்ளைகள்? தொகுதி. தொகுதி. அடுத்த உயிர் நிலவகைக்கு சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறை, இதுவும் ஏற்கனவே பார்த்தாச்சு. என்ன வரும்? கழிவகத்தில் என்ன என்ன தோன்ற கழிவு பதார்த்தங்கள் உடல்ல இருந்து வெளியேற்றும். அதே மாதிரி இனப்பெருக்கம் வந்தா உறங்கினத்தின் தொடர்ச்சியான நிலவுகையின் பொருட்டு புதிய சந்ததிகளை தோற்றுவிக்கும் புதிய சந்ததிகளை தோற்றுவிக்கிற செயற்பாடு. சரி, அங்கிகள் நிலவுகைக்காக புதிய அங்கிகளை தோற்றுவிக்கிற செயற்பாடு. அதே மாதிரி சுவாசம்ன்றது கலங்களுக்கு தேவையான சக்தியை பிறப்பிக்கிற செயற்பாடு. அடுத்த வேறங்க, போலி பாதத்தை கொண்ட அங்கி. அமீபா. அமீபா. சரி, அதுல பரமேசியம் தெரியும். பரமேசியம் கொண்டிருக்கிறது வந்து பிசிர்கள். இடப்பயிற்சிக்கான புன்னங்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னா பரமேசியம் பிசிர்களை கொண்டிருக்குது. அமீபா வந்து போலி பாதம். அதே மாதிரி ஜூக்லினான்னு சொல்லிக்க அது வந்து சவுக்கு முளை. மற்ற கிளாமிடோமோனஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் வந்து சவுக்கு முளைய கொண்டு. சரி, அதுல போலி பாதத்தை கொண்டது வந்து அமீபா. அடுத்த பத்தொன்பதாவது கேள்விய பாருங்க. இலிங்க முறை இனப்பெருக்கம் பற்றிய பிழையான கூற்று. எது பிள்ளைகள் வரும்? சி. சி மாத்திரமே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இனத்தை சேர்ந்த எதிர்பாலங்கிகளிடையே நடைபெறும். அது சரி. ரெண்டு அங்கிகள், ஆண் பெண் என்று ரெண்டு அங்கிகள் தேவை. அடுத்த எதிர்பாலான இரண்டு அங்கிகள் தேவை. அதுவும் சரி. அடுத்த தனியொரு அங்கி மாத்திரம் போதுமானது. சரி, எலிங்க முறை இனப்பெருக்கம்னு சொல்லிக்க தனியொரு அங்கி மாத்திரம் போதுமானதுன்றது வராது. அடுத்த புதிய அங்கியை தோற்றுவிக்கும் முதற்கலம் நுகம். அது சரி. புனரிகள் சேர்ந்து உருவாரதான் நுகம். பிந்தும் சூலும் சேர்ந்து உருவாரத்தான் நாங்கள் நுகம்னு சொல்றோம். முதலா தோன்ற கலம் வந்து நுகம். சரி, அதுவும் சரி. தனியொரு அங்கி மாத்திரம் போதுமானதுன்றதுதான் பிள்ளையான கூ. சரி, அப்ப சி மாத்திரம் பிள்ளை. அடுத்த பாருங்க, மனிதரின் நைதரசன் கழிவகத்தில் பிரதானமாக நடைபெறும் அங்கம். சரியா, எந்த அங்கம் பிள்ளைகள்? சிறுநீரகம். சிறுநீரகம். இந்த நைதரசன் கழிவுகள் அண்டே இதை சொல்றேன். ஜூரியா, ஜூரிக் அமிலம், கிரியேட்டின், இந்த மாதிரியான கழிவுகளை தான் நைதரசன் கழிவுகள்னு சொல்றோம். அதுகளை வந்து ஓகே. அப்ப நைதரசன் கழிவற்றில் பிரதானமாக நடைபெற இடம் சிறுநீராகும். நைதரசன் கழிவுகள்னு நாங்கள் கதைக்கிறது ஜூரியா, ஜூரிக் அமிலம், கிரியேட்டின். தோல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வியர்வை மூலமாக சிறிதளவு வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா பிரதானமாக வந்து வெளியேற்றப்படுறது என்று பார்த்தோம்னு சொன்னா சிறுநீரகங்கள் மூலமா வெளியேறக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, மற்ற சுவாசப்பையன்னு சொல்லிக்க அங்க காபனீர் ஆக்சைடும் நீராவியும் தான் வெளியே வருது. இறப்பையன்னு சொல்லிக்க ஒரு களிவங்கமாக அதை வந்து நாங்க கருதமோ, களிவங்கம் இல்லை. அடுத்த இந்த கேள்வியை கவனிங்கோ.
சரி, தாவரம் ஒன்றின் உயிருள்ள இயல்பை அவதானிப்பதற்கான செயன்முறை செயன்முறை அமைப்பு அருகில் தரப்பட்டுள்ளது. மேற்படி உபகரணத்தை பெயரிடு. சரி, அங்க காட்டப்பட்டிருக்கிற அமைப்பு பிள்ளைகள் என்ன செயற்பாட்டுக்காக இருக்கிற அமைப்பா இருக்கு? மற்றது எந்த இந்த காட்டப்பட்ட அமைப்பின் பெயர் என்னவா? வளர்ச்சிமானி. வளர்ச்சி மானியன். சரி, தாவரத்தின வளர்ச்சியை வந்து நாங்கள் அறிவது அறிகிறதுக்காக எடுத்து காட்டுறதுக்காக அமைக்கிற உபகரணம் தான் வளர்ச்சி மானியன் சொல். இப்ப உபகரணம் கேட்டால் அது வந்து வளர்ச்சி மானி. அது மாதிரி இவ்வமைப்பு மூலம் தாவரத்தின் எவ்வியல்பை எடுத்துக்காட்டலாம். சரி, அங்க எடுத்துக்காட்டப்படுற இயல்பு என்னவா இருக்கும்? வளர்ச்சி. அடுத்த பாருங்க, இவ்வமைப்பில் சில நாட்கள் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பிடும். காட்டி வந்து திரும்பல் அடைறத நாங்க பார்க்கலாம். இதை நாங்கள் தயார் செய்ய பாத்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இந்த பயட்டம் வித்த நீரில் ஊற வச்சு அதுக்கு அப்புறம் அந்த பயட்டம் வித்த வந்து நாங்கள் அந்த வித்து வளர்றதுக்காக ஊக்குவிச்சுட்டு என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு ஜோக்கட் கப் கொண்டுக்குள்ள அந்த ஊற வச்ச பயட்டம் வித்த போட்டு நட வைப்போம். சரி, அப்புறம் குறிப்பிட்ட எல்லா வரைக்கும் வளர்றதுக்கு இடமளிச்சு போட்டு என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த உபகரணத்தை அமைச்சு இது இந்த தாவரத்தின் இந்த நுனி பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த முனைப்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு இலையொண்ட கட்டி இங்க காட்டி ஒன்றோட நினைப்போம். சரி, அப்ப நாளுக்கு நாள் பார்த்தோம்னு சொன்னா, அந்த வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க இந்த பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய காட்டி பாத்தீங்கன்னு சொன்ன, இந்த காட்டி பாத்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து இந்த முனை வந்து வளர்ச்சி அடைய அடைய இந்த சுமை வந்து கீழ் நோக்கி போகும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி காட்டியும் வந்து திரும்பல் அடி, காட்டியும் வந்து அசைவ காட்டு. சரி, அப்ப காட்டியின் அசைவில இருந்து அந்த தாவர கொண்டில வளர்ச்சி நடக்குதுன்றத நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ள. சரி, அப்ப சில நாட்களில் ஏற்படும் மாற்றத்தை குறிப்பிடுன்னு சொன்னார். காட்டி அசைவு. அடுத்த வாரங்க, மேற்காட்டப்பட்ட சட்டித்தாவர இலையில் நடைபெறும் மற்றும் ஒரு செயன்முறை பின்வருமா? இன்னொரு நிகழ்ச்சி தந்திருக்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, காபனி ரோட்சைட், சகநீர், சூரியொளி பச்சையம், குளுக்கோஸ், சக ஏ என்று போட்டு மேற்படி செயன்முறை எவ்வாறு அழைக்கும்? சரியா, தந்திருக்கிற செயன்முறை என்ன பிள்ளைகள்? ஒளித்தோ. தந்திருக்கிற செயற்பாடு ஒளித்தோப்பு. அதே மாதிரி பக்க விளைபொருள் ஏ குறிப்பிடட்டா. ஏ வந்து என்னவா இருக்கு? இங்க பயன்படும் நிறப்பொருள் என்ன சாமான்? பச்சை. மற்றது வேறங்க, இங்க ஏயினை பிரதி செய்து மேற்படி ஏயினை பிரதி செய்து இத்தாக்கத்துக்குரிய ரசாயன சமன்பாட்டை எழுது. சரியா, ஏயினை பிரதி செய்து இத்தாக்கத்துக்கான ரசாயன சமன்பாட்டை எழுது. இங்க தந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, சொற் சமன்பாட்டுல தந்திருக்கணும். சரி, இது வந்து சொற் சமன்பாட்டில் வந்திருக்கணும். இதுக்கு ஏக்கு பதிலாக நாங்கள் அந்த கண்டுபிடிச்ச கூரை போட்டு ரசாயன சமன்பாட்டை எழுதட்டும். சரியா, ஒளித்தோப்புக்குரிய ரசாயன சமன்பாடு என்ன பிள்ளைகள்? CO2, சகார் நீர், பிளஸ் சூரியொளி,
பச்சியம், குளுக்கோஸ் C6H12O6, அது மாதிரி ஓட்சிசன். அது மாதிரி பாருங்க, இச்சேற்பாட்டை மேற்கொள்ளும் வங்கிகள் இரண்டை குறிப்பிடுக. ஒளித்தோப்பு மேற்கொள்ற ரெண்டு அங்கிகளை போட்டீங்கன்னு சொன்னா சரி, ஒரு அல்கா சரியா மாதிரி, அது மாதிரி ஒரு தாவரம் உண்ட போட்டீங்கன்னா ஓகே. சரி, ஏதாவது ரெண்டு அங்கிகள், ஒளித்தோப்பு மேற்கொள்ற ரெண்டு அங்கிகளை கொடுத்தோம்டா சரி. அடுத்த பாருங்க, இங்க வெளிவரும் வாயுவின் பயன்பாடு இரண்டு பேரு சரியா, வாயுன்னு சொல்லி ஒட்சிசன் வாயு தான் வெளியேற போகுது. ஒட்சன் வாயின் பயன்பாடுகள் என்ன புள்ளிய? அங்கிகளின் சுவாசத்துக்கு. ஓ, ஒன்று சுவாசத்துக்கு உதவும், அங்கிகள் சுவாசத்துக்கு உதவுது. மற்றது தகனத்துக்கு. தகனத்துக்கு துணை செய்யும் சரியா, தகன துணையாக பயன், தகனத்துக்கு உதவுற வாயு, மற்றது அங்கிகள் சுவாசத்துக்கு உதவும், செயற்கை சுவாசம் வழங்குறதுக்கு தான், அப்படி தொழிற்பாடுகள் கொடுக்கலாம். மற்றது மேற்படி செயற்பாட்டின் முக்கியத்துவம் இரண்டு தெரு சரி, அதாவது ஒளித்தோப்பின முக்கியத்துவம் கேட்டிருக்கா சரி, என்னென்ன கொடுப்போம்? உயிரங்கிகளின் நிலவுகைக்கு, அங்கிகள் நிலவைக்கு, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒளித்தோப்பு செய்யற அங்கிகள் தான் மற்ற அங்கிகள் தங்கி இருக்கு. அப்ப அங்கிகள நிலவுகைக்கு அவசியம் சரி, ஒளித்தோப்புன்ற செயற்பாடு அங்கிகளின் நிலவுகைக்கு அவசியம். வேற என்னதுக்கு அவசியம்? மற்றது வளிமண்டலத்துல இருக்கிற கார்பனீர் ஆக்சைடு ஆக்சைட சமநிலையை பண்ணுறோம் சரியா, நாங்கள் சுவாசத்துல காபனீர் ஆக்சைடை வெளிவிடுவோம், அது மாதிரி அங்கிகள் ஒளித்தோப்பு செயற்பாடுல தாவரங்கள் அந்த காபனீர் ஆக்சைடை மூலப்பொருளா பயன்படுத்திக்கிட்டோம். அப்ப வளிமண்டலத்துல காபனீர் ஆக்சைடு ஆக்சைடினுடைய சமநிலையை பேணுறதுக்கு உதவும். அது மாதிரி பாருங்க, அடுத்தது வந்து கற்ற வினாக்கள். உயிரங்கிகள் பல்வேறு சிறப்பியல்களை கொண்டுள்ளன, அவ்வகையில் அங்கிகளின் சிறப்பியல்புகள் மூன்று தெரியும் சரி, அதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம் பிள்ளைகள், சிறப்பியல்கள் பற்றி பாடத்தின் ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் நாங்கள் சரியா.
போசனை வளர்ச்சியும் விருத்தியும் சுவாசம் இனப்பெருக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். சரி, அந்த ஏழு சிறப்பியல் வழி இருக்கு, அதுல ஏதாவது கொடுத்தீங்கன்னு சொன்னா சரி, ஏதாவது மூன்று கொடுத்தா சரி. சரியா, போசனை வளர்ச்சியும் விருத்தியும் சுவாசம் உறுத்துணர்ச்சியும் இயே பாக்கமும் அது மாதிரி இனப்பெருக்கம், மற்றது வந்து கழிவாகச்சல், சரியா, மற்றது அசைவு, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்தா ஓகே. அவ்வியல்பில் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை, சரியா, சக்தி உற்பத்தி செய்யப்படுகின்ற செயல்முறை சுவாசமாக இருக்கு. மற்ற இவ்வியல்பு நடைபெறும் கலப்புண்ணங்கத்தை பேரெடுக்கும், சரியா, சுவாசம் நடக்கிற கலப்புண்ணங்கம் என்ன பிள்ளைகள்? விளைமணி. விளைமணி. இப்புண்ணங்கத்தில் நடைபெறும் செயற்பாடுகள் இருக்கு, என்ன செயற்பாடு? கலச்சுவாசத்தின் மூலம் கலச்சுவாசம், கலச்சுவாசம் மூலமா சக்தியை உற்பத்தி செய்த. அடுத்த, மேற்படி செயற்பாட்டின் போது உள்ளடக்கப்படும் வெளிவிடப்படும் வாயுக்களை திறக்க அதுவும் போடலாம் பிள்ளைகள். உள்ளடக்கிற பற வாயு ஆக்சிஜன், வெளிவிடப்படுற வாயு வந்து கார்பன் டைஆக்சைட். ரைட், இதுல ஆறாவது கேள்வியை பாருங்க, அடிக்கடி அந்த பாஸ் பேப்பர்ல வார கேள்வி. சரியா, மேற்படி செயற்பாட்டை அவதானிக்கும் அமைப்பு பின்வருமா, சரியா, அது அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வார ஒரு கேள்வி. இதை பாருங்க, நாலு அஞ்சு தொகுதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட் காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து இந்த இடத்துல வந்து வலி வந்து உள்ச்சல், சரி, அதே மாதிரி இது பி. இங்க வந்து ஒரு தவளை ஒன்று விடப்பட்டிருக்கு. சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு தவளை ஒன்று விடப்பட்டிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு உறிஞ்சிக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுல பாருங்கோ, இவ்வமைப்பின் நோக்கம் ஜா, சரியா, இந்த பரிசோதனை அமைப்பு பிள்ளைகள் என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டு, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பாப்ப, முரால் தான் சொல்லி கொண்டு. சரி, எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ்ல போடுங்க ஆன்சரு, இந்த அமைப்பின நோக்கம். ஜபீசன் சரி, பிரசானியா சரி, நிர்சான் சரி, கவினாஷ் ஓகே.
அதாவது இந்த தொகுதி அமைக்கப்பட்டது வந்து அங்கிகண்ட வெளிச்சுவாசத்துல காவிரி ரோட் சைடு இருக்கிறத உறுதிப்படுத்துறது. சரியா ஸ்ரீமான்? சரி சரி, அங்கிகண்ட வெளிச்சுவாசத்துல வந்து காவிரி ரோட் சைட் வெளிவிடப்படுதுல உறுதிப்படுத்துறதுக்கான பரிசோதனை அமைப்பு. சரி, அமைப்பின் நோக்கம்னு சொல்லிக்க. அங்கிகளின் வெளிச்சுவாசத்தின் போது காபனி ரோட் சைட் வாயு, சரியா, காபனி ரோட் சைட் வாயு வெளிவருதலை உறுதிப்படுத்த, காபனி ரோட் சைட் வாயு வெளிவருதலை உறுதிப்படுத்த. அங்கிகளின் வெளிச்சுவாசத்தின் போது காவிரி ரோட் சைடு வாயு வெளிவருதலை உறுதிப்படுத்தும். மற்றது விளையாது காவிரி ரோட் சைடு எழுதுக கேபிட்டல் சி கேபிட்டல் ஓ, சரியா, சிஓ இந்த மாதிரி எழுதி பழங்குவோம். அடுத்த பாருங்க, ஏ பாத்திரத்தில் உள்ள பதார்த்தம் எது? சரி, இதுல முதலாவது இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு போவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஏயில வந்து பிள்ளைகள் சரி ஏயில வந்து நாங்கள் என்ன கரைசலை பாய்ப்போம்? இந்த ஏக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கரைசல் என்னவா? சுண்ணாம்பு நீரன். ஓ சாரி சாரி, சரி, இதுல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் இருக்கும், பீல வந்து சுண்ணாம்பு. அது மாதிரி டீல என்ன பிள்ளைகள் இருக்கும்? டீல என்ன? சுண்ணாம்பு நீர். சரி, இதுல வந்து நீர் எடுத்திருப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பைப்பை வந்து நாங்க திறந்து நீரை வெளியேற்றுவோம். இப்ப நீரை வெளியேற்றிக்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த உறிஞ்சு பாம்பியால நாங்க நீரை வெளியேற்றினோம்னு சொன்னால் வெளியில இருக்கிற வழி வந்து உள்நோக்கி வரும். சரி, அந்த பி என்ற மூலமா வெளியில இருக்கிற வழி வந்து உள்நோக்கி வரும். அப்ப வழி வரையக பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து நாங்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி இருக்கோம். இந்த ஏ என்ற தொகுதிக்குள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தி இருக்கோம். அது வந்து வளிமண்டலத்தில் உள்ள காபனி ரோட் சைட்டா ஆத்திருச்சு. சரியா, வளிமண்டலத்தில் உள்ள காபனி ரோட் சைடு இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து அகத்துறிஞ்சிக்கொள்ளும். அகத்துறிஞ்சி கொண்டா பிறகு இதுல போற வழியில வந்து இந்த குழாய்க்குள்ள போற வழியில வந்து காவிரி ரோட் சைட் இருக்காது. அப்ப இங்க உள்ள சுண்ணாம்பு நீர் வந்து நிறமாற்றத்தை காட்டாது. சரி, உங்களுக்கு தெரியும் காவிரி ரோட் சைட் என்னங்கன்றதுக்காக நாங்க சுண்ணாம்பு நீர் பரிசோதனை செய்வோம். அதாவது சுண்ணாம்பு நீருக்குள்ள வந்து காவிரி ரோட் சைட்டை செலுத்த பால் நிறம் வந்து பால் நிறமாக மாறும். சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாக மாறும். சரி, நாங்க காவிரி ரோட் சைட் என்னங்கன்றதுக்காக செய்யற ஒரு செய்ப்பா. சரியா, காவிரி ரோட் சைட்டை வந்து சுண்ணாம்பு நீர் கொண்ட பாத்திரத்துக்குள்ள செலுத்திக்க அந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக தொடர்ந்து செலுத்திக்க பால் நிறம் இல்லாம போகும்னு பாத்துருக்கோம். சரி, அப்ப இதுல வந்து பீல உள்ள பாத்திரத்தில் உள்ள சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாக மாறா. சரியா, ஏன் சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறாதுன்னு கேட்டா, சரி, இதுல உள்ள சுண்ணாம்பு நீர் ஏன் பாலரமாக மாறாதுன்னு கேட்டா, இங்க ஏயில பாத்தீங்கன்னா காபனி ரோட் சைட் வழியில இருந்து வர காபனி ரோட் சைட் இந்த பொட்டாசியம் ஹைட்ரோ ரோட் சைட் அகத்துறிஞ்சிக்கொள்ளும். சரி, அப்ப பொட்டாசியம் ஹைட்ரோ ரோட் சைட் அகத்துறிஞ்சிடபடியால இங்க வந்து காபனி ரோட் சைட் போகாது. பி என்ற பாத்திரத்துக்குள்ள காபனி ரோட் சைட் போகாது. எனவே இந்த சுண்ணாம்பு நீர் வந்து பாலரமாக மாறும். சரி, அப்புறம் இங்க வழி வந்து இந்த சி என்ற முகவைக்குள்ள போகும். சீக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உயிர் உள்ள தவளை ஒன்று இருக்குது. அப்ப அந்த தவளை வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஒட்சிசனை உள்ளெடுத்து சிஓ டூவை வெளிவிடும். சரி, அதாவது தவளை வந்து சுவாசத்தை மேற்கொள்ளும். அப்ப இங்க தவளை சுவாசத்தை மேற்கொள்றபடியால காபனி ரோட் சைட் வெளியேறும். அது வெளியேற படியால டி என்ற பாத்திரத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும்.
சரியா, டியில உள்ள சுண்ணாம்பு நீர் பால்ரமாக மாறும். சரி, அப்ப டியில உள்ள நீர் வந்து சுண்ணாம்பு நீர் வந்து பால்ரமாக மாறுறதை வச்சுக்கொண்டு நாங்கள் அங்கிகள்ல சுவாசத்துல காபனி ஆக்சைடு வெளிவிடப்படும் என்ற முடிவுக்கு வரல. ஏன்னா வெளியிலிருந்து வெளியிலிருந்து வர வழியில் இருக்கக்கூடிய காபனி ஆக்சைடு இங்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடால அத்துறிஞ்சப்பட்டிருக்கு. சரி, அப்ப இங்க டி என்ற தொகுதியில சுண்ணாம்பு நீர் பால்ரமாக இருக்குதுன்னு சொன்னா அதுக்குரிய ஒரே ஒரு காரணம் தவளையின்ற வெளிச்சுவாசத்துல வர காபனி ஆக்சைடா இருக்கு. சரி, அப்ப அதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், அங்கிகள் வந்து சுவாசத்துல காபனி ஆக்சைடு அதாவது அங்கிகள் வெளிச்சுவாசத்துல காபனி ஆக்சைடை விடுவிக்கும் என்ற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இதுதான் பரிசோதனை அமைப்பு. இனி கேள்விக்குள்ள போவோம். ஏ பாத்திரத்தில் உள்ள பதார்த்தம் ஜாது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த ஈயில் உள்ள நீரை வெளியேற்றும் போது அவதானம் ஜாது, இதுக்கு என்ன எழுதுவீங்க பிள்ளைகள்? ஈயில் உள்ள நீரை வெளியேற்றும் போது அவதானம் என்று கேட்ட என்ன எழுதுவீங்க? நீரை வெளியேற்றின உடனே என்ன அவதானம் நடக்கும்? பால்ரமாக மாறும். சரி, மற்ற எதுக்குள்ளயும் எந்த அவதானத்தையும் நாங்க பார்க்க இல்லாது, இந்த டி என்ற தொகுதிக்குள்ள உள்ள சுண்ணாம்பு நீர் மாத்திரம் பால்ரமாக மாறும். முகவை டியில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். அது மாதிரி பாருங்க, இங்க எக்ஸ்கரைசல் சேர்ப்பதற்கான காரணம் ஜாஸ்தி. சரி, அதாவது தொகுதியில நாங்கள் வந்து ஏ பாத்திரத்துல சேகரிக்கப்பட்ட அந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சரி, இது சேர்க்கப்படுறதுன்னு நோக்கம் கேட்டிருக்கிறான். என்ன நோக்கம் பிள்ளைகள்? தொகுதிக்கு உட்புற வழியில் உள்ள CO2 அகத்தும். சரி, உட்செல்லும் வழியில் உள்ள CO2 அகத்தும். சரி, நாங்கள் அமைச்ச அந்த பரிசோதனை அமைப்புக்குள்ள உட்செல்லுகின்ற வழியில இருக்கக்கூடிய காபனி ஆக்சைடு வாயுவை அகத்துறிஞ்சல். அது மாதிரி பாருங்க, இங்க தவளைக்கு பதிலாக போடக்கூடிய வேறொரு அஞ்சு முளைக்கும் பயிறு பயறப்பா, தவளைக்கு பதிலாக அந்த பாத்திரத்துக்குள்ள முளைக்கும் பயறு வித்துக்களையும் போடு. அடுத்த பாருங்க, பியில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறாததற்கான காரணம் ஜாது, என்ன காரணம்? பியில உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறாததற்கான காரணம் என்ன? ஏற்கனவே ஏயில வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது, அப்ப அது வந்து காபனி ஆக்சைடு உட்செல்ற வழியில் உள்ள காபனி ஆக்சைடு ஆக துரிஞ்சிச்சுன்றா பிக்கு வந்து காபனி ஆக்சைடு கிடைக்காது, அதனால பால்ரமாக மாறி. சரியா, பிக்கு செல்லும் வழியில் காபனி ஆக்சைடு இல்லாம அது மாதிரி பாத்தீங்கன்னா டியில் உள்ள சுண்ணாம்பு நீருக்கு ஜாது நிகழும், அது தெரியும், பால்ரமாக மாறும். மற்றது வந்து அவதானத்திற்கான காரணம், டியில இருக்கக்கூடிய சுண்ணாம்பு நீர் பால்ரமாக மாறுறதுக்கு ஏற்கனவே நாங்க சீயில் இடப்பட்ட தவளை, அந்த தவளை என்ன வெளிச்சுவாசத்துல காபனி ஆக்சைடு வெளியேறதுதான் காரணமா இருக்கு. சரி,
காவனி ரோட் சைட் வாக்கு. சரியா, தவளை என்ற வெளிச்சுவாசத்தின் போது வெளியேற்றப்படுகின்ற காவனி ரோட் சைட் வாக்கு. அது மாதிரி செயற்பாட்டு நான் முடிவு கேட்டிருக்கிறேன், அதுக்கு நோக்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை பிள்ளைகள். நோக்கம் வந்து நாங்க ஆட்டுறதுக்காக செய்யறது, முடிவுன்றது வந்து நாங்க அந்த பரிசோதனையை செய்து உறுதிப்படுத்திக் கொள்ற விஷயம். சரியா, மேற்படி செயற்பாட்டின் முடிவுன்னு சொன்னால் அங்கிகள் வெளிச்சுவாசத்துல காவனி ரோட் சைட் வெளிவிடப்படும். சரி, அங்கிகளின் வெளிச்சுவாசத்தின் போது காவனி ரோட் சைட் வாயு வெளிவிடப்படும், CO2 வாயு வெளிவிடப்படும். சரி, அங்கிகளின் வெளிச்சுவாசத்தின் போது காவனி ரோட் சைட் வாயு வெளிவிடப்படும்.